நல் வணக்கம். நாம் இன்னைக்கு இன்டெக்ரல் கால்குலஸ் மூலமாக சர்க்கிளோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்டெக்ரல் கால்குலஸ் மூலமாக நமக்கு வேல்யூஸும் கிடைக்கும், ஈக்குவேஷன்ஸும் கிடைக்கும். நமக்கு வேல்யூஸ் இல்லாததுக்கு நம்ம ஈக்குவேஷன்ஸை கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது ஒரு சர்க்கிள் எடுத்துக்குவோம். சர்க்கிள் மாதிரி சர்க்கிளாக இல்லை, பட் இருந்தாலும் நம்ம சர்க்கிள் எடுத்துக்குவோம். எனக்கு அப்படி தான் வரைய வரும். ஸோ நம்ம கோஆர்டினேட் ஆக்சஸ் மூலமாக அதை பிரிச்சுக்குவோம். கிராஃப் இல்லாமல் இன்டெக்ரல் கால்குலஸ் போட முடியாது. ஸோ நம்ம கோஆர்டினேட் ஆக்சஸை பிரிச்சுக்கிறோம். இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் இந்த சர்க்கிளை நாலாக பிரிக்குது இல்லையா? ஸோ சர்க்கிளோட ரேடியஸ் அதை வந்து நம்ம ஆறுன்னு எடுத்துக்குவோம். ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டெக்ரல் கால்குலஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏரியா ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் ஆல்ஃபா டு பீட்டா. ஆல்ஃபா டு பீட்டா இஸ் நத்திங் பட் லிமிட்ஸ் ஒய் இன்டூ டிஎக்ஸ். ஸோ நம்ம இப்போ இந்த ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூங்கிறது சர்க்கிளோட அந்த இதை வச்சு கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற ஒரு சிம்பிளான முக்கியமான டெக்னிக் என்னென்னா, இந்த சர்க்கிளை நாலு குவாட்ரண்ட்டுக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக ஏரியா கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதோட ரேடியஸுங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு குவாட்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சி அதை நாலால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த மொத்த சர்க்கிளோட ஏரியா கிடச்சிரும். ஸோ முன்னாடி ஃபோர் போட்டுக்குவோம். ஸோ இன்டெக்ரல் பண்ணி வர ஆன்சரை நம்ம ஃபோரால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயருங்கிறது ரேடியஸ். ஒய் ஸ்கொயர் இக்குவல் டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒய் இக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை தூக்கி நம்ம இந்த ஃபார்முலாவில் போடுவோம். லிமிட்ஸை வந்து நம்ம ஜீரோ டு ஆர், அதாவது ரேடியஸ்ன்னு எடுத்துக்குவோம். முன்னாடி ஒரு ஃபோர் இருக்கும். ஒய்க்கு பதிலாக ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு டிஎக்ஸ். ஆக்சுவலாக இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா, இங்கே எழுதுகிறேன், இன்டெக்ரல் ஆஃப் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஆர். சாரி, நமக்கு இங்கே ஏ கிடையாது, ஆர் தான். ஏவும் ஆர் நமக்கு இங்கே ஒன்று தான். இதுதான் இந்த ஃபார்ம். இந்த ப்ராப்ளமுக்கு மட்டும் இல்லை, எந்த ப்ராப்ளமுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை தூக்கி இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம போடுவோம். வெளியே ஃபோர் இருக்கும். இதை அதுபடி போட்டோம்னா எக்ஸ் பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை டூ இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஆர். இதுக்கு இந்த லிமிட்ஸை நம்ம அப்ளை பண்ணுவோம், ஜீரோ டு ஆர். ஃபோர் இன்ட்டு இதுக்கு பதிலாக இந்த ஆரை போடுவோம். ஆர் பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் அந்த ஆர் ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த எக்ஸுக்கு பதில் நாம் ஆர் போடணும். கீழே ஆல்ரெடி ஒரு ஆர் இருக்கு. இது வந்து ஒரு லிமிட்டை போட்டிருக்கோம். இன்னொரு லிமிட்டை போட்டோம்னா நமக்கு மொத்தமாக ஜீரோ தான் ஆகும், ஏன்னா ஜீரோன்ட்டு எடுத்திங் ஜீரோ தான். ஸோ ஜீரோ, அதை வேல்யூஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபோர் ஆஃப் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஆர் ஆர் கேன்சல் ஆகிட்டு ஒன்றுன்னு வரும். ஸோ ஆர் பை டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை டூ இருக்கும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆர் பை ஆர் ஒன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னுங்கிறது பார்த்தீங்கன்னா நைன்டி, விச் மீன்ஸ் பை பை டூ. ஸோ இதுக்கு பேர் நம்ம பை பை டூ தான் போட போகிறோம். ஆர் ஸ்கொயர் பை டூ இன்ட்டு பை பை டூ. ஸோ என்ன ஆகும், ஃபோர் இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் பை ஃபோர்னு வரும். இந்த ஃபோர் இந்த ஃபோர் கேன்சல் ஆகிடும், பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இவ்வளோதான், முடிச்சு போச்சு இந்த சம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.